Roman culture M for Money channel ஒரு முக்கியமான வீடியோ. வணக்கம் and welcome to M for Money. உங்களுக்கு வயசு 20 ஆகலாம், 22, 25, 27, 28 என்ன வயசு வேணாலும் நீங்க இந்த வீடியோவை நிச்சயமாக கண்டிப்பா பார்க்கணும். ஏன் அப்படின்னா இந்த வீடியோவோட தலைப்பேதான் 20 வயசுல பணம் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான மிஸ்டேக்ஸை நீங்க அவாய்ட் பண்ணணும். அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம ஸ்டைலில் நான் லிஸ்ட்டு போட்டு கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, இல்லை 20-25 வயசில் ஓரளவுக்கு நல்லாவே சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா மறக்காத இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் ஸ்மாஷ் த லைக் பட்டன். ஃபஸ்ட்டு 50-30-20 ரூலை நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும். 50-30-20 ரூல்னால் என்னப்பா? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில், உங்கள் ஒட்டுமொத்த சம்பளத்தில் 50% உங்களோட அத்தியாவசிய தேவைகள், நீட்ஸ், மஸ்ட்டு, அதுக்கு நீங்கள் ஒதுக்கிடணும். 30 வாண்ட், தேவை. மேபி இப்போ வாங்கலாம், இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லை இன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு 30% அண்ட் 20% சேவிங்ஸ். நிச்சயமாக சேவிங்ஸ் பண்ணணும். இதை 20 வயசில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற அந்த 20s இருக்கிற யாருமே செய்யறதில்லை அப்படின்னு ஒரு ரீசன்ட் சர்வே சொல்லுது. ஒரு எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிள். நீங்கள் 20,000 சம்பளம் வாங்கினீங்க அப்படின்னா அதில் 20% 4,000 ரூபாய் தனியாக எடுத்து சேவ் பண்ணுறதுக்காக தனியாக ஒதுக்கி வச்சுருங்க. மீதி இருக்கிற 16,000 ரூபா தான் உங்கள் சம்பளம் அப்படின்ட்டு அதுக்குள்ளே தான் நீங்கள் எல்லா செலவுகளையும் பண்ணணும் அப்படின்றத மைண்டில் ஏற்றிக்கிங்க. இப்போது நீங்கள் உல்டாவாக பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அதனால தான் நீங்கள் இந்த மிஸ்டேக்கை அவாய்ட் நிச்சயமாக பண்ணணும் அண்ட் இந்த 50-30-20 அப்படின்ற ரூலை ஃபாலோ பண்ணணும். மிஸ்டேக் நம்பர் 2, மாசம் மாசம் சேவ் பண்றத அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா அது பணம் க்ரோ ஆகுமா? கிடையவே கிடையாது. அதை கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போதான் உங்களுடைய பணம் உங்களுக்கு ஃபியூச்சர்ல உதவும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன். மாசம் சேவ் பண்றதை விட வாரம் சேவ் பண்ணுங்க. இதெல்லாம் புதுசா இருக்கே அப்படின்றது உங்களுக்கு தோணும். மாதம் 2,000 ரூபா நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு பதிலாக வாரம் 500 அப்படின்னு எடுத்து வச்சு பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பரவாயில்லையா, வாரம் 500 ரூபா தானே அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 2,000 ரூபா, ஒரு வருஷத்துக்கு 24,000 ரூபா. வெறும் 24,000 ரூபா அப்படியே இருந்தால் நல்லா இருக்காதுல்ல, அது வட்டி குட்டி போடணும்ல. ஸோ பேசிக்காக 8% வட்டியில் 10 வருஷம் கழித்து உங்களுக்கு 3,65,000 ரூபா கிடைக்கும். சும்மா வெறும் 24,000 ரூபா நீங்கள் 10 வருஷம் சேர்த்து வச்சிங்கன்னா வெறும் 2,40,000 தான் கிடைக்கும். உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்கள். 20 வயசில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, 40 வயசில் உங்கள் கையில் 11 லட்சம் ரூபா இருக்கும். ஸோ கரெக்டான இன்ஸ்ட்ருமெண்ட்டில், கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் டூல்ஸை நீங்கள் 8% வட்டி தர்ற மாதிரியான விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கையில் பணம் இருக்கும். ஸோ அதனால் சேவ் பண்ணி சும்மா வச்சுருக்கிற மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணுங்கள். மிஸ்டேக் நம்பர் 3, அடுத்ததாக இஎம்ஐ. இன்றைக்கி 20 வயசு, 25 வயசு, 30-35 வயசில் இருக்கிற எல்லாரும் பண்ணுற தப்பு நிறைய இஎம்ஐ. எதுக்கு எடுத்தாலும் இஎம்ஐ. ஃபோன் இஎம்ஐ, கார் இஎம்ஐ, ஹவுஸ் இஎம்ஐ, டிவி இஎம்ஐ, ஃப்ரிட்ஜ் இஎம்ஐ, வாஷிங் மிஷின் இஎம்ஐ அப்படின்னு முழுக்க ஒரு இஎம்ஐ சுழலில் சிக்கிறாங்க. நானும் ஒரு காலத்தில் சிக்கியிருந்தேன். ஸோ இந்த மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான கணக்கு. கார் வாங்கணும், இல்லை டிரான்ஸ்போர்ட் பைக்கு வாங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா உங்களுடைய மாத சம்பளத்தில் 10% மட்டும்தான் உங்களோட காருக்கோ பைக்குக்கோ இஎம்ஐ ப்ளஸ் செலவுகளுக்கு செலவு பண்ணணும். அதுதான் ரூலே, அதுதான் பேசிக் தம் ரூல். 20,000 ரூபா நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா 2,000 ரூபா மட்டும்தான் உங்கள் பைக்குக்கோ காருக்கோ இஎம்ஐ நீங்கள் கட்டணும். காருக்கு 2,000 ரூபா இஎம்ஐ நிச்சயமாக கட்ட முடியாது. பைக்குக்கு மேபி கட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல தான் காராக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஃபோனாக இருந்தாலும் சரி, இஎம்ஐ அப்படின்ற சுழலில் சிக்கிக்கிடாதீங்க. அட் அ டைமில் ஒரு இஎம்ஐ மேக்ஸிமம் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு இஎம்ஐயை முடித்த பிறகு அடுத்த இஎம்ஐயை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அட் அ டைமில் 2-3 இஎம்ஐன்றது மிகப்பெரிய மிஸ்டேக். டூ அவாய்ட் இட். அடுத்ததாக நம்ம எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக், எமர்ஜென்சி ஃபண்டு நமக்கு கிரியேட் பண்ணாமல் இருக்குது. அது என்ன எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா பிளான் ஏ இருக்கும். அந்த பிளான் ஏ சொதப்புச்சுன்னா பிளான் பி அப்படின்னு நமக்கு எப்பவுமே வாழ்க்கையில் இருக்கணும். அந்த பிளான் பின்றது இன்னைக்கு ஏர்ன் பண்ணுற 20s இருக்கிறவங்க யாருமே பண்ணுறதில்ல. அது ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை பார்த்துட்டு இருக்கோம். இப்போலாம் வேலை அப்படின்றது நிரந்தரமே இல்லை. எப்போ வேணால் உங்களுக்கு வேலை போகலாம், இல்லை எப்போ வேணால் கம்பெனி எழுத்து போடலாம், இல்லை எப்போ வேணால் ஏதாவது ஒரு கெலாமிட்டி, கொரோனா மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம். ஸோ அப்போ போயிடுச்சுன்னா பேக்கப் பிளான், அடுத்த வேலை உடனே கிடைக்காதுல்ல. அந்த வேலை தேடுறதுக்குன்னு ஒரு 3 மாதத்துலேருந்து ஒரு 5 மாதம் நமக்கு ஒரு டைம் இருக்கணும். அந்த 3-5 மாசத்துக்கு உண்டான ஒரு உங்களோட அடிப்படை தேவைகளுக்கு உண்டான செலவுன்னு இருக்குல்ல, 20000 ரூபா வாங்கிட்டு இருந்தீங்க, திடீர்னு நின்று போச்சு 20000 ரூபா. 20000 ரூபா மாதம் மாதம் கிடைக்காதுல. ஸோ உங்களோட அடிப்படை தேவைகள் ஒரு 5000 இல்லை 7000 வச்சு ஒரு 5 மாதத்துக்காவது ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கணும். 20000க்கு நீங்கள் ஒரு மாதம் 5000 ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டா ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் ஒரு 25000 ரூபாயாவது தனியாக எப்போவுமே வச்சுக்கிறது முக்கியம். இதை பண்ணல அப்படின்னா நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நிச்சயமாக இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் சேவ் பண்ணாமல் இருக்கிற மிஸ்டேக்கை நீங்கள் நிச்சயமாக அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் 20s இருக்கிறவங்க சம்பாதிக்க ஆரம்பித்து ஒரு வருஷம் 2 வருஷம் இருந்துச்சுன்னா உடனடியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். லேட்டாக பிரச்சனை உங்களுக்கு தான் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி அடுத்து இன்னும் M4 Moneyல என்னென்ன டாப்பிக்கில் வீடியோ போடலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.